அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான். சிவபெருமானை குறிப்பாக ஞானக்கோலமாக அமைந்திருக்கக்கூடிய ஞானேஸ்வரர் அப்படிங்கிற பேரோடையோ அல்லது முக்தீஸ்வரர் அப்படிங்கிற பேரோடையோ அமர்ந்திருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபாடு செய்தல் சிறப்பினை தரும். இந்த மேஷ லக்னம் அல்லது மேஷ ராசி செல்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா இரண்டாம் பாவகமாக ரிஷபம் வரும். ரிஷபம்ங்கிறது சுக்கிரனோட ஆளுகை மிகுந்த ஒரு ராசி. அந்த சுக்கிரனுக்கு அதிபதியாக யார் வருவார்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார். அடுத்து துலாம் லக்னம். துலாம் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க முருகப்பெருமானை கெட்டியாக பிடிச்சிக்கணும். முருகப்பெருமான் தான் இவங்களுக்கு கல்வி ஸ்தானத்திற்கு அதிபதியாக வர்றார். செவ்வாய் பகவானின் அதிதேவதையான முருகன் தான் இவங்களுக்கு அதிபதி. அந்த ஞான வடிவான முருகப்பெருமானை இவங்க செவ்வாய்க்கிழமைகளில் சென்று தரிசனம் செய்ய வேண்டும். பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலில் போய் தரிசனம் பண்ணாலே போதுமானது. கந்தசஷ்டி கவசம் முடிந்தால் இவர்கள் பாராயணம் செய்ய செய்ய கல்வியில் இருக்கிற தடைகள் அனைத்தும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நீங்கும். அடுத்து மகர லக்னம். மகர லக்னக்காரர்கள் வழிபட வேண்டியது பசுவை. பசுவை வந்து வழிபாடு பண்ணணும். அதாவது குறிப்பாக மகர லக்னக்காரங்க தப்பி தவறி கூட மாட்டு இறைச்சி உண்ணக்கூடாது. மாட்டி மகர லக்னக்காரங்களும் உண்ணக்கூடாது, ரிஷப லக்னக்காரங்களும் மாட்டு இறைச்சி கண்டிப்பாக உண்ணக்கூடாது. அசைவம் சாப்பிடுபவர்களாக இருந்தால் இவங்க வந்து பசுவை தெய்வமாக வணங்க வேண்டும். வீட்டில் பசுமாடு இருந்தால் அதை டெய்லி கையெடுத்து கும்பிட்டாலே போதுமானது. ஹரி ஓம். நம்மளோட இப்போ பார்த்துருப்பீங்க இந்த வரைக்கும் என்ன மாதிரி படித்தா அது படித்து முடிச்சோன்னா அதுக்கு தக்கன வேலைக்கு போகலாம். அதாவது நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து நம்மளோட விருப்பங்கள் நம்ம குழந்தைங்களை திணிப்போம். நீ இதை தான் படிக்கணும், டாக்டர் தான் படிக்கணும், இன்ஜினியர் தான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்கள் சொல்லியிருக்கோம். அவங்களும் அதை மறுக்க முடியாமல் அவங்களுக்கு விருப்பங்கள் சுய விருப்பங்கள் தான் வெளிப்படுத்த தெரியாது. ஒரு சில குழந்தைங்களுக்கு ஒரு சில குழந்தைங்களை அவங்களுக்கே தெரியாது என்ன படிக்கலாம் ஏதுன்னு தெரியாது. அது மாதிரி உள்ளவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணிடுவாங்க. அவங்க காலப்போக்கில் அந்த படிப்பை கண்டினியூ பண்ண முடியாது, ஏன்னா ரொம்ப பலு அதிகமாக இருக்கும். அந்த அவங்க மேக்ஸே வராது, மேக்ஸ் குரூப் சேர்த்துருப்பாங்க. அது மாதிரி உள்ளவங்களாம் இடையிலே இது கட் ஆகி போயிடும். அது மாதிரி உள்ளவங்க தொடர்ந்து படித்து அந்த நல்லபடியாக முடிக்கிறதுக்க வழிபாட்டு முறைகள் இருக்குது. அந்த வழிபாட்டு முறைகள் என்னான்னு சொல்லி நம்ம ஏஎல்பி அண்ணன் செல்வகுமார் அண்ணன் வந்து ஜோதிடத்தில் கணிச்சு சொல்லுவாங்க. இப்போ நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நான் ஏஎல்பி ஜோதிடர் செல்வகுமார். ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி கல்வியில் வந்து என்ன கோர்ஸ் படிக்கணுங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே உள்ள வீடியோவில் பார்த்தோம். இப்போது சில பேருக்கு அவர்கள் விரும்பிய அல்லது ஜாதகத்தில் குறிப்பிடப்படுற அந்த படிப்பு கூட அவ்வளோ எளிதாக கிடைக்காது. ரெண்டு அட்டெம்ப்ட்டு மூணு அட்டெம்ப்ட்டு பண்ணுவாங்க, அப்போ கூட ஃபெயிலியர் ஆகும். அப்போது ஜாதக ரீதியாக அந்த எந்த காலகட்டத்தில் அந்த கல்விங்கிறது நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி எந்த இப்போது சில பேர் வந்து கவர்மெண்ட் காலேஜிலேயே ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க. அதுவும் வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா மெரிட்டில் போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருப்பாங்க. ஆனால் அவங்க ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா செலவு பண்ணி ஒரு தனியார் கல்லூரியில் படிக்கிற மாதிரியான அமைப்பு இருக்கும். அப்போ அதை விட்டுட்டு இவங்க மெரிட்டில் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கணும்னு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தால் மூணு அட்டம்ப்ட் நாலு அட்டம்ப்ட் பண்ணால் கூட கிடைக்காது. அப்போ அவங்களோட கிரக அமைப்பை தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு மெரிட்டில் கிடைக்குமா இல்லை கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் பணம் கட்டி தான் கிடைக்குமா கோர்ஸு அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் நேர விரயம் கால விரயம் இல்லாமல் டக்குன்னு அட்டம்ப்ட் பண்ணி நம்ம அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண முடியும். ஸோ அதையும் பார்க்கலாம். அடுத்து சேர்ந்த கல்வியில் சில பேருக்கு எதிர்பார்த்த அளவில் மதிப்பெண்கள் கிடைக்காது. அதில் படிக்கிறதுல ப்ரெஷர்ஸ் இருக்கும், தடைகள் இருக்கும், நிறைய அரியர்ஸ் வைப்பாங்க, கம்ப்ளீட் பண்ண முடியாமல் போகும் அந்த டியூரேஷனுக்குள்ளே அந்த கோர்ஸை. இந்த மாதிரி நிறைய தடைகள்லாம் ஏற்படும், அதுவும் ஜாதக ரீதியாகவே ஏற்படும். அப்போது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் வழிபாட்டு முறைகள் சொல்லப்பட்டிருக்கு. இப்போது ஒவ்வொருத்தருக்கும் இரண்டாம் பாவகம்ங்கிறது கல்வி அப்படிங்கும் பொழுது அந்த இரண்டாம் பாவகத்தை ஆளும் கிரகம் எதுங்கிறத பொறுத்து அவங்க வழிபாட்டு முறைகளை அமைத்து கொள்ளும் பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து
அந்த கல்வியில் இருக்கிற தடைகள் நீங்கி ஓரளவு கல்வி முன்னேற்றமான ஒரு திசையை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும். இப்போ குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா மேஷ லக்னம் அல்லது மேஷ ராசி செல்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா இரண்டாம் பாவகமாக ரிஷபம் வரும். ரிஷபம்ங்கிறது சுக்கிரனோட ஆளுகை மிகுந்த ஒரு ராசி. அந்த சுக்கிரனுக்கு அதிபதியாக யார் வருவார்னு பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயார். அப்போது இவங்க வெள்ளிக்கிழமைகளில் பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோவிலில் போய் நெய்தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது, அதுவும் அந்த சுக்கிர ஓரைன்னு சொல்லக்கூடிய அந்த அதிகாலை 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ளேயோ அல்லது மதியம் 1 மணிலிருந்து 2 மணிக்குள்ளேயோ இரவு 8 to 9 குள்ளேயோ சுக்கிர ஓரை நேரத்தில் வெள்ளிக்கிழமையில் இவங்க அந்த வழிபாடுகள் செய்யும் பொழுது கல்வியில் இருக்கிற தடைகள் அனைத்தும் நீங்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து ரிஷபலக்னம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு இரண்டாம் பாவகாதிபதியாக புதன் பகவான் வருவார். அப்போது இவங்க புதன்கிழமைகளில் புதன் ஓரையில் பெருமாள் கோவில்களில் வழிபாடுகள் பண்ணலாம், அல்லது மீனாட்சி உடனுறை சிவபெருமான் கோவில்களில் இவங்க வழிபாடுகள் பண்ணும் பொழுது அந்த கல்வியில் இருக்கிற தடைகள்ங்கிறது பெருமளவு நீங்கி முன்னேற்றம் ஏற்படும். அதே மாதிரி நீங்கள் மிதுன லக்னம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து திங்கள் கிழமை வந்து அதிர்ஷ்டகரமான நாளாக இருந்தாலும் இவங்க வந்து போய் வணங்க வேண்டிய தெய்வமாக இருக்கிறது யாருன்னு பார்த்திங்கன்னா அம்மன் கோவில்கள். எல்லா அம்மன் கோவில்கள்லேயும் இவங்க திங்கள் கிழமைகளில் வழிபாடு பண்ணலாம். திங்கள் கிழமைகளில் வழிபாடு பண்ணும் பொழுது அபிஷேகங்கள் பண்ணி வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு. அவங்களால முடிந்த அபிஷேகம் ஏதோ ஒரு அபிஷேகம் பண்ணி இவங்க அந்த வழிபாடுகள் செய்யும் பொழுது அந்த கல்வியில் இருக்கிற தடைகள்ங்கிறது மிதுன லக்னக்காரங்களுக்கு நீங்கும். அடுத்து கடக லக்னம். கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க கோவில்களுக்கெல்லாம் போய் பெரிய வழிபாடுகள் செய்யணுங்கிற அவசியம்லாம் இல்லை. காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து வீட்டில் தீபம் ஏற்றணும். அடுத்து சூரிய உதயத்தை இவங்க பார்த்து வணங்கணும். அதுதான் இன்னும் சூரிய நமஸ்காரம்ங்கிற யோக முறை செய்தாங்கன்னா அதை விட சிறப்பை கொடுக்கும் அவங்களுக்கு. இல்லை அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னா வீட்டில் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துட்டு குளிச்சுட்டு வீட்டில் தீபம் ஏற்றிட்டு மொட்டமாடியிலையோ அல்லது வீட்டு வாசல்லையோ போய் சூரிய உதயத்தை கண்ணார பார்த்து வணங்கினா போதுமானது. இவங்களுக்கு கல்வியில் இருக்க தடைகள் எல்லாமே நீங்கும். அடுத்து வந்து சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்துக்குன்னு பார்க்கும் பொழுது இவங்க கண்டிப்பாக புதன்கிழமையிலையோ சனிக்கிழமையிலையோ ரெண்டு நாட்களில் எந்த நாளில் வேணாலும் இவங்க இறை வழிபாடு பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாக பெருமாள் கோவில்களில் இருக்கிற சக்கரத்தாழ் வார வழிபாடு பண்ணணும். பெருமாள் கோவிலில் இருக்கிற சக்கரத்தாழ் வார வழிபாடு பண்ண சக்கரத்தாழ்வார் அதன் பின்னாடி யோக நரசிம்மர் இருப்பார். இவங்களை வந்து வழிபாடு பண்ண இவங்களுக்கு கல்வியில் இருக்கிற தடைகள்ங்கிறது நீங்கி கல்வி முன்னேற்றமான திசையில் செல்ல ஆரம்பிக்கும். அடுத்து துலாம் லக்னம். துலாம் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க முருகப்பெருமானை கெட்டியாக பிடிச்சிக்கணும். முருகப்பெருமான் தான் இவங்களுக்கு கல்வி ஸ்தானத்திற்கு அதிபதியாக வர்றார். செவ்வாய் பகவானின் அதிதேவதையான முருகன் தான் இவங்களுக்கு அதிபதி. அந்த ஞான வடிவான முருகப்பெருமானை இவங்க செவ்வாய்க்கிழமைகளில் சென்று தரிசனம் செய்ய வேண்டும். பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலில் போய் தரிசனம் பண்ணாலே போதுமானது. கந்த சஷ்டி கவசம் முடிந்தால் இவர்கள் பாராயணம் செய்ய செய்ய கல்வியில் இருக்கிற தடைகள் அனைத்தும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நீங்கும். அடுத்து விருச்சிகம். விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு. தட்சிணாமூர்த்தியை தான் அவங்க வழிபாடு பண்ணணும். தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமைகளில் குரு ஓரையில் வழிபாடு செய்ய 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 இவர்களுக்கு கல்வியில் இருக்கிற தடைகள் நீங்கும். அடுத்து தனுசு லக்னம். தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் குலதெய்வம். இவங்களோட குலதெய்வத்தை இவங்களுக்கு விருப்பமான நாளில் அல்லது இவங்களுடைய பிறந்த அந்த கிழமையில், இவங்க வியாழக்கிழமையில் பிறந்திருந்தால் வியாழக்கிழமை, புதன்கிழமையில் பிறந்திருந்தால் புதன்கிழமை, எந்த கிழமையில் இவங்க பிறந்திருக்காங்களோ அந்த கிழமை அன்று இவர்களுடைய குலதெய்வத்தை சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது கல்வியில் இருக்கிற தடைகள் அது அனைத்தும் நீங்கி கல்வி முன்னேற்றகரமான திசையை நோக்கி பயணிக்கும். அடுத்து மகர லக்னம். மகர லக்னக்காரர்கள் வழிபட வேண்டியது
பசுவை, பசுவை வந்து வழிபாடு பண்ணணும். அதாவது குறிப்பாக மகர லக்னக்காரங்க தப்பி தவறி கூட மாட்டு இறைச்சி உண்ணக்கூடாது. மாட்டு மகர லக்னக்காரங்களும் உண்ணக்கூடாது, ரிஷப லக்னக்காரங்களும் மாட்டு இறைச்சி கண்டிப்பாக உண்ணக்கூடாது. அசைவம் சாப்பிடுபவர்களாக இருந்தால் இவங்க வந்து பசுவை தெய்வமாக வணங்க வேண்டும். வீட்டில் பசுமாடு இருந்தால் அதை டெய்லி கையெடுத்து கும்பிட்டாலே போதுமானது. அல்லது பக்கத்து வீட்டில் இருக்குது, அடுத்த தெருவில் இருக்குது அப்படின்னா இவங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு கீரையை வாங்கி ஒரு கட்டு அந்த பசுவுக்கு உண்ண கொடுக்கலாம். இந்த மாதிரி செய்யும் பொழுதும் கோமாதா வழிபாடு பண்ணும் பொழுதும் இவர்களுக்கு கல்வியில் இருக்கிற தடைகள் அனைத்தும் நீங்கும். அடுத்து மீன லக்னம். மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இவர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம்னு பார்த்திங்கன்னா சிவபெருமான். சிவபெருமானை குறிப்பாக ஞான கோலமாக அமைந்திருக்கக்கூடிய ஞானேஸ்வரர் அப்படிங்கிற பேரோடையோ அல்லது முக்தீஸ்வரர் அப்படிங்கிற பேரோடையோ அமர்ந்திருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபாடு செய்தல் சிறப்பினை தரும். அப்படிலாம் எங்களுக்கு பக்கத்தில் ஞானேஸ்வரர் முக்தீஸ்வரர்னு திருக்கோயில்கள் இல்லை அப்படின்னு யாரும் சொன்னாங்கன்னா ஒவ்வொரு மீன லக்ன அன்பர்களும் அவர்களுடைய ஜென்ம லக்ன நாளில், மன்னிக்கணும், ஜென்ம நட்சத்திர நாளில், அவர்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திர நாளில் பக்கத்தில் இருக்கிற சிவாலயங்களை சென்றடைந்து அங்கு சிவபெருமானுக்கு நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்திட இவர்களுக்கு உள்ள அனைத்து விதமான கல்வி தடைகளும் நீங்கி கல்வி முன்னேற்ற திசையில் பயணிக்கும். இப்படி 12 லக்னக்காரர்களுக்கும் வழிபாட்டு முறைகள் நம்ம சொல்லியிருக்கிறோம். இதையெல்லாம் விட பொதுவாக ஞானம் அப்படிங்கிற கல்விக்கு அறிவுக்கு அதிபதியாக இருப்பவர் லக்ஷ்மி ஹயக்ரீவர். அந்த லக்ஷ்மி ஹயக்ரீவர் காயத்ரியை நம்ம டெய்லி பாராயணம் பண்ணும் பொழுது அது வந்து குழந்தைகளுக்கு அறிவு வளர்ச்சியை, ஞான எழுச்சியை, கல்வியில் இருக்கிற தடைகளை நீக்கி நல்ல கல்வி செல்வத்தை அளிக்கும். அப்போது எல்லாருமே படிக்கிற பிள்ளைங்க, வீட்டில் இருக்கிற அனைவருமே வீட்டில் ஹயக்ரீவரோட சிறிய திரைப்படம், ஒரு புகைப்படமாவது வாங்கி வச்சு பூஜைகள் பண்ணுவது, அதற்கு வந்து தெய்வம் ஏற்றுவது, குழந்தைங்க வந்து அவங்க பள்ளிக்கோ கல்லூரிக்கோ செல்வதற்கு முன்னால் அந்த படத்துக்கு முன்னாடி நின்று அந்த ஹயக்ரீவர் காயத்ரி 3 முறை சொல்வதும் சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதுவும் புதன்கிழமைகளில் ஹயக்ரீவர் வழிபாடு செய்வது சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும். அந்த ஹயக்ரீவரோட காயத்ரி வந்து 2 வரிகள் தான், ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். அதை வந்து ஓம் வாக்கீஸ்வராய வித்மகே ஹயக்ரீவாய தீமகி தன்னோ ஹம்ச பிரச்சோதயாத், இதை 3 முறை குழந்தைகள் சொல்லும் பொழுது இந்த கல்வி தடைகள் அனைத்தும் நீங்கி மிக சிறந்த ஒரு கல்வி அவர்களுக்கு வாய்க்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.